அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம ஃப்ரீயாக ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் நம்ம வந்து தொடர்ந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன் ப்ராசஸ், சீட் அலாட்மெண்ட், தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 30 and 31st பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TNAU-ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நானும் போயிருந்தேன். நான் கவர்மெண்ட் காலேஜ் சார்பாக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க எஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கரெக்டாக வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு சார். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருக்கு, நான் ஸ்லைடிங் கொடுத்துருக்கேன் சார், கண்டிப்பாக எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருமான்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக யார் யாரெல்லாம் ஸ்லைடிங் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிடும். மேக்ஸிமம் சான்ஸ் 90% வந்து கிடச்சிடும், உங்களுடைய கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இருந்தோடனே கிடச்சிடும். அது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சார், இந்த ஃபஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் பேஸில் ஃபஸ்ட் பேஸில் எந்த கட்டப் வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கிடச்சிருக்கு, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இப்போ ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் பேஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க, இந்த ஸ்லைடிங் நாங்களாம் கொடுத்துருந்தீங்களா சார், அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எப்போ சார் நடக்கும், இந்த மாதிரியான தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்முடைய சேனல்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்முடைய சேனல்ஸ் நீங்கள் புது வியூவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்முடைய சேனலில் வந்து நம்ம ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். டிப்ளமோ மட்டும் இல்லாமல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி, தென் ஃபிஷரிஸ் இந்த சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ். சரி, வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ என்ன கேட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கட் ஆஃப், ஒவ்வொரு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து D1-லேருந்து D5 வரைக்கும் வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா D6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா, இதுதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேஷன் கூப்பிட்ருந்தாங்க. ரெண்டாவது எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 165.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து எம்பிசியில் வந்து கூப்பிட்ருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 164.83 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சியில் கூப்பிட்ருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 152.25 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிஏவில் கூப்பிட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 151.20 வரைக்கும் எஸ்டி கூப்பிட்ருக்காங்க. பிசிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 114.33. ஓகேங்களா, இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக உங்களுக்கு வந்து கூப்பிட்டது பிசிஎம் தான் மேக்ஸிமம். ஏன்னா இன்னும் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கட் ஆஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன் அப்படின்னா, நான் கவுன்சிலிங் போயிருந்தேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரல. அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 600 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகலை, ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ்க்கு வரவே இல்லை. அப்போ ரெண்டாவது இதில் வந்து எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஒவ்வொரு இதுலேயும் கம்யூனிட்டிலையும் அதை வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் கொடுத்தீங்களா சார், எங்களுக்கு எப்போ சார் வந்து சீட் அலாட்மெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ரெண்டு டேட் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்தவங்களுக்கு. ஃப்ரைடே நாளைக்கு மேபி வரலாம் ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்தவங்களுக்கு, அப்படி இல்லைனா மண்டேக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரைடே ஆர் மண்டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்து உங்களுக்கு வந்துருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு சார், எப்போ செகண்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ சார் கூப்பிடுவாங்க, செகண்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுக்கு எப்போ சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செகண்ட் ஃபேஸுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மேபி உங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்,
மெயில் வரலாம். மேபி உங்களுக்கு வந்து தர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃபீஸ் மட்டும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு கிடைச்ச தகவல்கள் இது. இன்னும் நான் தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கேன், அட்மிஷன் செல்ல நாளைக்கும் கேட்குறேன். உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு வந்து அப்டேட் இருந்துச்சுன்னா நம்முடைய செல்லில் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் தொடர்ந்து நம்ம சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.